மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5, கிரேட் 5. கிடை என்னும் வினைச்சொல். மாணவர்களே, இன்று நாங்கள் கிடை என்னும் வினைச்சொல்லை பற்றி பார்ப்போம். Dear students, in this lesson, we shall learn about the verb kidai. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். இன்று கமலாவுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. இன்று கமலாவுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. இன்று கமலாவுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. ஒரு பரிசு கிடைக்கிறது. இன்று நிகழ்காலம். கமலா எழுவாய் சப்ஜெக்ட், ஒரு பரிசு ஆப்ஜெக்ட். மாணவர்களே கவனியுங்கள், கிடை என்ற வினைச்சொல் வந்தால் எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். கமலா கூட்டல்கு கமலாவுக்கு, ஒரு பரிசு ஒருமை. எனவே கிடை என்ற வினைச்சொல்லை ஒருமையில் எழுத வேண்டும். ஒரு பரிசு கிடைக்கிறது. இப்பொழுது மாணவர்களுக்கு பல பலகாரங்கள் கிடைக்கின்றன. இப்பொழுது மாணவர்களுக்கு பல பலகாரங்கள் கிடைக்கின்றன. இப்பொழுது மாணவர்களுக்கு பல பலகாரங்கள் கிடைக்கின்றன. பல பலகாரங்கள் கிடைக்கின்றன. இப்பொழுது நிகழ்காலம். மாணவர்கள் எழுவாய் சப்ஜெக்ட், பல பலகாரங்கள் ஆப்ஜெக்ட். மாணவர்களே கவனியுங்கள், கிடை என்ற வினைச்சொல் வந்தால் எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். மாணவர்கள் கூட்டல்கு மாணவர்களுக்கு. பல பலகாரங்கள் பண்ணை. எனவே கிடை என்ற வினைச்சொல்லை பண்மையில் எழுத வேண்டும். பல பலகாரங்கள் கிடைக்கின்றன. கிடை என்னும் வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் கவனியுங்கள். அது கிடைக்கிறது. அது கிடைக்கிறது. அவை கிடைக்கின்றன. அவை கிடைக்கின்றன. நேற்று தம்பிக்கு ஒரு கை கணினி கிடைத்தது. நேற்று தம்பிக்கு ஒரு கை கணினி கிடைத்தது. நேற்று தம்பிக்கு ஒரு கை கணினி கிடைத்தது. ஒரு கை கணினி கிடைத்தது. நேற்று இறந்த காலம். தம்பி எழுவாய் சப்ஜெக்ட், ஒரு கை கணினி ஆப்ஜெக்ட்.
மாணவர்களே கவனியுங்கள். கிடை என்ற வினைச்சொல் வந்தால் எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். தம்பி கூட்டல்க்கு தம்பிக்கு, ஒரு கை கணினி ஒருமை. எனவே கிடை என்ற வினைச்சொல்லை ஒருமையில் எழுத வேண்டும். ஒரு கை கணினி கிடைத்தது. போன வாரம் எனக்கு பல எழுதுகோள்கள் கிடைத்தன. போன வாரம் எனக்கு பல எழுதுகோள்கள் கிடைத்தன. போன வாரம் எனக்கு பல எழுதுகோள்கள் கிடைத்தன. பல எழுதுகோள்கள் கிடைத்தன. போன வாரம் இறந்த காலம். நான் எழுவாய் சப்ஜெக்ட். பல எழுதுகோள்கள் ஆப்ஜெக்ட். மாணவர்களே கவனியுங்கள். கிடை என்ற வினைச்சொல் வந்தால் எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். நான் கூட்டல்க்கு எனக்கு. பல எழுதுகோள்கள் பன்மை. எனவே கிடை என்ற வினைச்சொல்லை பன்மையில் எழுத வேண்டும். பல எழுதுகோள்கள் கிடைத்தன. கிடை என்னும் வினைச்சொல்லை இறந்த காலத்தில் கவனியுங்கள். அது கிடைத்தது. அது கிடைத்தது. அவை கிடைத்தன. அவை கிடைத்தன. நாளைக்கு அண்ணனுக்கு ஓர் உந்து வண்டி பரிசாக கிடைக்கும். நாளைக்கு அண்ணனுக்கு ஓர் உந்து வண்டி பரிசாக கிடைக்கும். நாளைக்கு அண்ணனுக்கு ஓர் உந்து வண்டி பரிசாக கிடைக்கும். ஓர் உந்து வண்டி கிடைக்கும். நாளைக்கு எதிர்காலம். அண்ணன் எழுவாய் சப்ஜெக்ட். ஓர் உந்து வண்டி ஆப்ஜெக்ட். மாணவர்களே கவனியுங்கள். கிடை என்ற வினைச்சொல் வந்தால் எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். அண்ணன் கூட்டல்க்கு அண்ணனுக்கு. ஓர் உந்து வண்டி ஒருமை. எனவே கிடை என்ற வினைச்சொல்லை ஒருமையில் எழுத வேண்டும். ஓர் உந்து வண்டி கிடைக்கும். அடுத்த மாதம் உனக்கு இரண்டு புதிய ஆடைகள் கிடைக்கும். அடுத்த மாதம் உனக்கு இரண்டு புதிய ஆடைகள் கிடைக்கும். அடுத்த மாதம் உனக்கு இரண்டு புதிய ஆடைகள் கிடைக்கும். ஆடைகள் கிடைக்கும். அடுத்த மாதம் எதிர்காலம். நீ எழுவாய் சப்ஜெக்ட். இரண்டு ஆடைகள் ஆப்ஜெக்ட். மாணவர்களே கவனியுங்கள். கிடை என்ற வினைச்சொல் வந்தால்
எழுவாயோடு கு சேர்த்து எழுத வேண்டும். நீ கூட்டற்கு உனக்கு. இரண்டு ஆடைகள் பண்ணை. எனவே கிடை என்ற வினை சொல்லை பண்மையில் எழுத வேண்டும். இரண்டு ஆடைகள் கிடைக்கும். கிடை என்னும் வினை சொல்லை எதிர்காலத்தில் கவனியுங்கள். அது கிடைக்கும், அது கிடைக்கும், அவை கிடைக்கும், அவை கிடைக்கும். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். கிடை என்னும் வினை சொல்லை தகுந்த காலத்தில் திருத்தி எழுதுக. கிடை என்னும் வினை சொல்லை தகுந்த காலத்தில் திருத்தி எழுதுக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? கிடை என்னும் வினை சொல்லை தகுந்த காலத்தில் திருத்தி எழுத வேண்டும். நாளைக்கு பாட்டிக்கு ஒரு மோதிரம் கோடு கிடை. நாளைக்கு பாட்டிக்கு ஒரு மோதிரம் கோடு கிடை. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? கிடை இந்த வினை சொல்லை தகுந்த காலத்தில் எழுத வேண்டும். எழுதிவிட்டீர்களா? இதோ சரியான விடையை பாருங்கள். நாளைக்கு பாட்டிக்கு ஒரு மோதிரம் கிடைக்கும். நாளைக்கு பாட்டிக்கு ஒரு மோதிரம் கிடைக்கும். அடுத்தது, நேற்று எனக்கு ஒரு கதை நூல் கோடு கிடை. நேற்று எனக்கு ஒரு கதை நூல் கோடு கிடை. மாணவர்களே, கிடை இந்த வினை சொல்லை தகுந்த காலத்தில் திருத்தி எழுதுங்கள். இதோ சரியான விடையை பாருங்கள். நேற்று எனக்கு ஒரு கதை நூல் கிடைத்தது. நேற்று எனக்கு ஒரு கதை நூல் கிடைத்தது. அடுத்தது, இன்றைக்கு குமரனுக்கு பல பரிசுகள் கோடு கிடை. இன்றைக்கு குமரனுக்கு பல பரிசுகள் கோடு கிடை. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? கிடை இந்த வினை சொல்லை தகுந்த காலத்தில் திருத்தி எழுத வேண்டும். இதோ விடை. இன்றைக்கு குமரனுக்கு பல பரிசுகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு குமரனுக்கு பல பரிசுகள் கிடைக்கின்றன. ரிகப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் கிடை என்னும் வினை சொல்லை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson, we have learned about the verb kidai. எடுத்துக்காட்டு, இன்று கமலாவுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. போன வாரம்
எனக்கு பல எழுதுகோள்கள் கிடைத்தன. அடுத்த மாதம் உனக்கு இரண்டு புதிய ஆடைகள் கிடைக்கும். தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. நீர் உயிரை போன்றது. Water is life. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.